ஹரி ஓம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தினுடைய சுந்தரகாண்டத்திலே குறிப்பிட்ட சில ஸ்லோகங்கள், அதை பாராயணம் செய்வதினாலே வறுமை நீங்கி அஷ்ட ஐஸ்வர்ய குபேர சம்பத்துக்கள் கிடைக்கின்றன. அதை பற்றித்தான் இன்றைய பதிவில பார்க்க இருக்கிறோம். வால்மீகி பகவான் சம்ஸ்கிருதத்தில் ஆதிகாவியமாகிய ராமாயணத்தை அருளி செய்தவர். ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டது. சுந்தரகாண்டம் காரிய சித்திக்காக அத்தனை பேரும் பாராயணம் செய்து வரக்கூடியது. சுந்தரகாண்டத்தை 9 நாட்கள் பாராயணம் பண்ணலாம், ஒரே நாளிலே கூட பாராயணம் பண்ணலாம், 3 நாட்களில் பாராயணம் பண்ணலாம். இப்படியெல்லாம் பலவிதமான பாராயண விதிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. பாராயணம் செய்து வருகிறார்கள். அவரவர்களுடைய இஷ்ட பூர்த்தி ஆவதற்காக, அவரவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக சுந்தரகாண்ட பாராயணம் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தினுடைய 9வது சர்க்கம், அந்த 9வது சர்க்கத்தில் 2 ஸ்லோகங்கள் ஆஞ்சநேய பகவான் ராவணனுடைய அரண்மனையை சுற்றி பார்க்கிற பொழுது வரக்கூடிய ஸ்லோகமாக இருக்கிறது. அந்த லங்காபுரியில ராவணனுடைய செல்வ செழிப்பை சொல்லக்கூடியதாக இந்த 2 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகங்கள் 2மே வால்மீகி பகவான் மந்திரம் போலே பீஜாட்சரங்களை வைத்து செய்திருக்கிறார். அதனாலே இதனை பாராயணம் செய்வதினாலே, இந்த 2 ஸ்லோகங்களை பாராயணம் செய்வதினாலே தாரித்ரியம் நீங்குகிறது, கடன் தொல்லைகள் நீங்குகின்றன, ஏழ்மை வறுமை நீங்குகிறது, அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டுகின்றன. ரொம்ப அழகாக சொல்லுகிற ஸ்லோகத்தை பார்ப்போம். யாயி வைஷ்ரவணே லக்ஷ்மீ யாச்சேந்திரே ஹரிவாஹனே சாராவணகிருஹே சர்வா நித்யமேவானபாயினி யாஹி வைஷ்ரவணே லக்ஷ்மீ யாச்சேந்திரே ஹரிவாஹனே சாராவணகிருஹே சர்வா நித்யமேவானபாயினி. யாச்ச ராஜ்ஞக் குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய ச தாதிருஷீ தத்விசிஷ்டா வா ருத்தி ரக்ஷோ கிருஹேஸ்விஹ. யாச்ச ராஜ்ஞக் குபேரஸ்ய யமஸ்ய வருணஸ்ய ச தாதிருஷீ தத்விசிஷ்டா வா ருத்தி ரக்ஷோ கிருஹேஸ்விவ. இந்த 2 ஸ்லோகங்களையும் காலை நேரத்திலே தினசரி 12 முறை சொல்லி வர வேண்டும். கேட்டால் கூட போதும், முழு நம்பிக்கை வேண்டும். பகவானிடத்தில் முழுமையான பக்தி இருக்க வேண்டும். அப்படி இந்த முழு நம்பிக்கையும் பயபக்தியோடும் தினசரி அனுதினம் தினந்தோறும் 12 முறை காலை நேரத்தில் சொல்ல வேண்டும் அல்லது கேட்க வேண்டும். இந்த 2 ஸ்லோகங்களையும் சொல்லுவதாலும் கேட்பதாலும் தாரித்ரியம்
வறுமை ஏழ்மை நீங்குகிறது, கடன் தொல்லை போய்விடும், அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெருகும். அப்படி இதை பற்றி எல்லாம் லக்ஷ்மி பிராட்டியினுடைய பூரணமான கட்டாட்சம் கிட்டும் அப்படிங்கிறதான இந்த விஷயத்தை நம்முடைய முன்னோர்கள் ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடித்து நமக்கு உபதேசம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் தினசரி காலையிலே நம்முடைய கிரகத்திலே பூஜை மண்டபத்திலே விளக்கேற்றி வைத்து நெற்றிக்கு திலகமிட வேண்டும். அவரவர் சம்பிரதாயப்படி நெற்றிக்கு கட்டாயமாக திலகமிட்டு பகவானிடத்துல முழு பயபக்தியோடு பிரார்த்தனை பண்ண வேண்டும். மனமுருகி பிரார்த்தனை பண்ணினால் இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையிலே எல்லா நலன்களும் சித்திக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.